நேற்று நைட்டு சாப்பாடு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம ஊர் ஐஸ் பிரியாணி. இன்றைக்கி காலையில் கோவாவில் இருந்தால் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆம்லெட் போட்டோம், போட்டு சாப்பிட போகிறோம். எங்கள்கிட்ட கருவாடு இருக்குது, கருவாடு சாப்பிட போகிறோம். ஐஸ் பிரியாணி எப்படி செய்கிறது காட்டுறவாங்க, அதாவது புளுந்தண்ணி. நைட்டை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் சாப்பாடு. உப்பு நல்லா கரைச்சிக்குவோம். நல்ல வெயில், இந்த ஊரோட வெயிலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. வெயிலுக்கு இதை நம்ம சாப்பாடு கிடைக்கணுமே. நாங்கள் நேற்று வேணுனே தான் வச்சுருந்தோம், அதிக சாப்பாடு வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இது கூட கருவாடும் ஆம்லேட்டும் இருக்குது, கருவாடு ஆம்லேட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை குடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறோம். இல்லை, அது கொட்டு மீன் வந்து இங்கே இருக்கு. கருவாடு பழைய சாப்பாடு, கேரளா போனால் கஞ்சி வேணா. நம்ம இங்கே வந்தால் உனி இந்த ஊர் சாப்பாடுன்னு தெரில, அதையும் செஞ்சுருவோம். இங்கே ஒரு ஆள் பாருங்க, ஆர்டர் பண்ணிருக்க அப்படி கருவாட்டை. கருவாடு மீன் ஆயிரும். பழைய சாப்பாட்டை ஆஃப் ஆயில் வச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்கயா. இதுல ஃபாரின் டிஷ்ஷா, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எடு எடு சாப்பிட்டு பாரு. எங்கால் பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. அப்படி எப்படி இருக்குது? இதே தான் எல்லா சேனலுக்காக சொல்றீங்க, வேற லெவல். அது இந்த வேற லெவல் தான் என்னன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சாப்பிட்டு பார்த்தா தெரியும், அதுக்கு பேர் தான் வேற லெவலா. பழைய சோறு யார் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் பழைய சாப்பாடு ஊற்றி டெய்லி காலையில் கரைச்சி குடிங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் அரிசியாவது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.
வெயிலுக்கு கரைச்ச சாப்பாடு சூப்பராக இருக்கு. நம்ம ஐஸ் பிரியாணி தான் நம்ம ஊர் பழைய சாப்பாடு. சின்ன வெங்காயம் கருவாடு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல வெயில் ரொம்ப வேர்க்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கு. கோவாக்குள்ளே உன்னி என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ தான் 30 கிலோமீட்டர் இருக்குது கோவா. இது நம்ம ஊர் சாப்பாடு, உன்னிக்குள்ளே கோவா சாப்பாடு சமைச்சு காட்டுறோம். வாங்க எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக யாராவது பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் சொல்லிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நான் ஒரு பரதேசிடா, அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும்.